Friends, India's middle class has a great role in India's success. While the NDA government is working towards broadening the progress for middle class, Congress and DMK have plans for burdening the middle class. நண்பர்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்தியதர குடும்பங்கள் தான் இந்த நாட்டுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி செய்கின்ற பொழுது மத்திய தர குடும்பத்தினருக்கு அவர்கள் வளர்ச்சி பெறுகின்ற வகையில் நாம் திட்டங்களை தீட்டினோம். ஆனால் காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அது போன்ற திட்டங்கள் இல்லாதது மட்டுமல்ல, மத்திய குடும்ப மத்தியதர குடும்பங்களை நசுக்குவது தான் அவருடைய பணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. Congress manifesto does not even mention the middle class once. I repeat, not even once. காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையிலே எந்த ஒரு இடத்திலும் கூட நடுத்தர குடும்பங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடவில்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், எந்த இடத்திலும் ஒரு வார்த்தை கூட குறிப்பிடவில்லை. A vote for Congress and DMK is a vote for higher taxes. I am not saying this. Their own leaders are saying so. The philosopher and guide of the Congress president described the middle class as selfish. He said it clearly. They have to pay more taxes. அதே போல இந்த காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வாக்களித்தால் அது மீண்டும் மக்கள் மீதான வரிகளை அதிகப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது நான் சொல்லவில்லை, அதை அந்த கட்சியுடைய தலைவர்கள் தலைவர்கள் மட்டுமல்ல அந்த கட்சியை யார் வழி நடத்துகிறார்களோ அவர் சொல்லியிருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த நடுத்தர குடும்பங்கள் எல்லாம் சுயநலம் மிக்கவர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அது மட்டுமல்ல, அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக வரிகளை ஏற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். Congress hatred for the middle class is not new. The recounting minister said with full arrogance, why is middle class worried on price rise? காங்கிரஸ் இது மத்திய மத்திய நடுத்தர குடும்பங்களை வஞ்சிப்பது காங்கிரஸ் கொன்றும் புதில் அல்ல. அதே போல இந்த ரீகவுண்டிங் மினிஸ்டர் சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் சொல்ல வித்த மோசமான வார்த்தைகளை சொல்லியிருக்கின்றார். அவர் ஏன் இதை பற்றியெல்லாம் விலைவாசி உயர்வை பற்றி மத்திய நடுத்தர குடும்பங்கள் ஏன் கவலைப்படணும் சொல்லியிருக்கிறார். Friends, NDA will always serve the middle class. We have kept prices under check. Efforts such as Mudra and Startup India will benefit the middle class. Now loans up to rupees 1 crore can be available for MSME in 59 minutes. This is much shorter than the time you would take to reach Chennai. நண்பர்களே, அது மட்டுமல்ல, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி எப்பொழுதுமே நடுத்தர குடும்பங்களுக்கு சேவை செய்வதிலே தன்னுடைய முக்கிய பங்காற்றி வருகின்றது. அது மட்டுமல்ல, நாம் விலைவாசியை நாம் கட்டுக்குள்ள வைத்திருந்தோம். அதே போல முத்ரா வங்கி மூலமாகவும் ஸ்டார்ட் அப் இந்தியா என்ற திட்டத்தின் மூலமாகவும் நடுத்தர குடும்பங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை நாம் செய்திருக்கின்றோம். இப்பொழுதெல்லாம் 1 கோடி வரைக்கும் நீங்கள் கடன் வாங்க வேண்டும் என்று சொன்னால், சிறு மற்றும் குறு தொழில்களுக்கான கடன் பெற வேண்டும் என்று சொன்னால் வெறும் 59 நிமிடங்களிலே உங்களால் அந்த கடனை பெற முடியும். இது இங்கிருந்து சென்னைக்கு செல்வதை மிக குறைவான நேரம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். This year's budget has announced that those earning up to rupees 5 lakh annually would not pay income tax. இன்னொன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த ஆண்டு நாம் போட்ட பட்ஜெட்டிலே யாருக்கெல்லாம் 5 லட்சம் வரை வருமானம் இருக்கிறதோ அவர்கள் வரி கட்ட தேவையில்லை என்பதை நாம் சொல்லி இருக்கின்றோம். We will ensure that the hard earned money and talent of the middle class is devoted towards the empowerment of India, not to further vote bank politics of the Congress.